வடகொரிய நாட்டுல அதிபரோட கொடுமை தாங்க முடியாம அதிகாரிகளோட கொடுமை தாங்க முடியாம இருந்து தப்பிச்சு போகலான்ட்டு எப்படியோ ஒருத்தர் தன் அம்மாவோட சைனாவுக்கு போறார் சைனாவோட அதிகாரிகளும் நீங்க எப்படி இல்லீங்களா வடகொரியால இருந்து சைனாக்கு வரலான்னு தரத்தை அங்கிருந்து பெல்ஜியம் நாட்டுக்குள்ள தஞ்சம் போறான் வடகொரியால இவனுக்கு சுதந்திரம் இல்ல வாழவே சைனாலையும் இவனுக்கு சுதந்திரம் இல்ல வாழவே இப்ப வந்திருக்கிற நாடு பெல்ஜியம் இங்கேயாவது இவனுக்கு சுதந்திரமா வாழ ஒரு இடம் கிடைக்குமா எது சொர்க்கம் எங்க உன்னால சுதந்திரமா வாழ முடியுதோ அதுதான் சொர்க்கம்னு வாழ வாய்ப்பு கிட்ட கேட்டா தெரியும் அப்பேற்பட்டவர்களோட வாழ்க்கைய இப்போ எடுத்து சொல்ல போறாங்க மைனே மிஸ் லோக்வான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு கொரியன் மொழி படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் படத்தோட கட்டமே சைனாவில இருந்து நம்ம ஹீரோ ஏற்கனவே வடகொரியால இருந்து தப்பிச்சு சைனா வந்துட்டாரு இப்ப சைனால இருந்து ஒரு போலி பாஸ்போர்ட் மூலமா பிளைட்ல ஏறி பெல்ஜியம் நாட்டுக்கு வராப்புல கூடவே புரோக்கரும் வரா நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க பயப்படாம போங்க இமிகிரேஷன்ல போலி பாஸ்போர்ட்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளவு அழகா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் பயந்தே நீங்க காட்டி கொடுத்துறாதீங்க நானு எச்சரிக்கை பண்றாரு இவங்களும் சரின்னு போறானுக்கு பயந்துகிட்டே இருக்கிறான் ஏதாவது கேட்டா ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுங்கடா அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இவனு எங்கடா சந்தேகப்படுறாங்களே ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள பஞ்ச் பண்ணி நல்லவனா இருக்கிறானே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க தெரியல இவன் மேல சந்தேகம் வரல அப்பாடானு ஒரு வழியா நம்ம பயம் உள்ள வந்துட்டான் இதே மாதிரி நிறைய பேரு உள்ள வந்துட்டாங்க பெல்ஜியம் நாட்டுக்குள்ள வந்ததுமே அவன் அவன் பொழைக்கிறதுக்கு அங்கங்க கிளம்பி போறான் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு அட்ரஸ் காட்டி இந்த இடத்துக்கு போகணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்க புரோக்கர் தான் வண்டியிலேயே கொண்டு போய் விட்டுறான் அதுக்கு வேற காசு கேட்கறான் பாஞ்சு டாலர் அப்படின்னு முப்பது டாலரா பஞ்சு டாலரோ காசு கொடுத்து அந்த இடத்துக்கு வந்து இறங்கியாச்சு இது பெல்ஜியம் நாட்டோட அகதிகள் மறுவாழ்வு மையம் அகதிகளாக வர்றவங்க தாங்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு உங்க நாட்டுல எங்களை சேர்த்துக்குங்க எங்களை இங்க நிம்மதியா வாழ விடுங்க ஒரு ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வரக்கூடிய ஒரு இடம் இங்க நம்ம பையன் அப்ளை பண்ணி காத்திருக்கிறான் இவன் பேசுறது அந்த பக்கம் புரியல அவங்க பேசுறது இவனுக்கு புரியல அப்புறம் ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க ரொம்ப லக்கிங்க பொதுவா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட மாதத்துக்கு மாசத்துக்கு பிறகுதான் முதல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க உங்களுக்கு வந்த இன்னைக்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சு சொல்லிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க டிரான்ஸ்லேட்டரோட உதவியோட வடகுறைய நாட்டு பிரஜ எப்படி நீ சைனா போன

அம்மாவோட நினைப்பு வருது அம்மா இவனுக்கு எப்படி எல்லாம் ஆக்கி போட்டா இவனை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டா அதெல்லாம் நினப்பு வருது வடகொரியால இருந்து சப்பிச்சு சாப்பிட்டு கேப்பிட்டு ஒரு சின்ன சீட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அங்கேயும் சைனாக்காரங்க நீங்க இல்லீகலா வந்திருக்கீங்க தானேன்னு செக் பண்ணி விசாரிக்க வந்துட்டானுங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்காக அங்க இருந்து ஓடுன்னு அவங்க ஓடுறாங்க அம்மா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூக்கு ஒரு ஒன்பது மாசம் கழிச்சு உங்களை வசூலிக்கான்னு சொன்னது எதுவும் ஒன்பது மாசமா அது வேற நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறேன் சமாளி தம்பி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு குளிர் வெளியில என்ன பண்ணு தெரியாம அப்படியே பயங்கரமா இருக்குது அவனுக்கு ஏதோ ரொம்ப லோ காஸ்ட்ல அன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் கிடைக்குது சரிண்ணா அங்கேயே போறேன் போறாங்க ஒரே ரூம்ல எட்டு பேர் படுத்துக்கணும் ஆனா அன்னைக்கு கொஞ்சம் வேக்கண்டா இருக்கு இவனும் இன்னொருத்தன் மட்டும் தான் தங்குவாய் மூலம் தெரியுது அவன் இன்னும் வரல நம்ம அழு சீட்ல உக்காண்டான் இவங்கிட்ட பர்ஸ் இருக்கு பர்ஸ்ல பார்த்தா ஓரளவு அமெரிக்க டாலர் பணம் வச்சிருக்கான் ஆனா எல்லா பணமும் கொஞ்சம் ரத்த கரையா இருக்குது அந்த பணத்தை இவன் செலவு பண்ண விரும்ப மாட்டேங்கிறான் தன் அம்மாவோட போட்டோவையும் அவங்களையே பார்த்து சரி தண்ணி குடிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரலாமேனு போயிட்டு பார்த்தா இவனோட பெட்டில் ரெண்டு பேர் இவனோட ட்ரெஸ் அங்க கிடக்கு அதையாவது பிடிச்சி இழுத்துலாமே பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க ஒரு ஆள் இவனை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டு கதவை சாத்திடுறான் உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியில வர்ற வரைக்கும் நம்ம ஹீரோ அப்படியே அங்கே உட்காந்துருக்காங்க அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு இவன் உள்ள போய் பார்த்தா அவன் படுத்து கிடக்கிறான் கீழே எடுத்துட்டு அங்க சரிப்படாத கிளம்பி வர பயங்கர குழு எங்கடா தங்க யோசிச்சா வெளியில இந்த பாத்ரூம் காமன் பாத்ரூம் இருக்கும்ல அதுக்குள்ள போகணும் ஒரு ரூபா காய உள்ள போட்டாதான் உள்ள விடுவாங்க போல திறந்து திறந்து பார்க்கறான் திறக்க முடியல யாரோ ஒரு மகராசன் ஒரு ரூபா காயை உள்ள போட்டு போனதும் விருட்டு நம்மளும் உள்ள போய் ஒரு பாத்ரூமுக்குள்ள மூடிட்டு உள்ளே உட்காந்துட்டாங்க அதுக்கு மேலயும் லைட்டா கேப் விழுந்திருக்கு சாக்க போட்டிருப்பாங்க அதையும் தாண்டி ஓட்ட காத்து குளிர் காத்து வருது பட் வெட்ட வெளியில இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல தன்னை அப்படியே அன்னைக்கு காப்பாத்துக்கிறான் அங்கேயே படுத்து தூங்குறான் அடுத்த நாள் அங்கங்க சுத்தினாலும் மறுபடியும் அந்த பாத்ரூம்லயே வந்து படுத்துப்பான் அப்புறம் அங்கங்க ரோட்ல கடக்கிற பாட்டில் கிட்ட எல்லாம் பொறுக்கி பக்கத்துல ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்தா அந்த அம்மா கொஞ்சம் சில்லறை காசு கொடுக்குது அந்த காச வச்சு ஒரு ரூபா பண்ணு கொஞ்சோண்டு பட்டரை தொட்டு சாப்பிட்டு பசிய போக்குறான் கிட்ட பணம் இருக்கு அமெரிக்க டாலரே ஓரளவு இருக்குது இருந்தாலும் அந்த பணத்தை செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான் மறுபடியும் நிறைய பாட்டில் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் இன்னும் நிறைய சில்ற காசு கிடைக்குது சந்தோஷமா இங்க வந்தா தங்குறதுக்கு இவன் ஜென்ரலா தங்குற அந்த பொது கழிப்பிடம் இருக்குல்ல போர்டு போட்டாங்க டெம்பரலி அவுட் ஆஃப் ஆர்டர் இவனுக்கு இப்ப வேற வழி இல்லை என்னடா பண்றது தெரியாம உலாத்திக்கிட்டு இருக்கும்போது குளிர் ஜாஸ்தியா இருக்குது அங்க எவனோ கட்டையை எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சோ குளிர் காயறதுக்கு ஒரு இடம் இருக்கு போய் குளிர் காயலாமின்னு குளிர் காஞ்சுகிட்டு இருந்தா அந்த ஏரியால இருக்கிற லோக்கல் பாய்ஸ் ஒரு மூணு நாலு பேரு எந்த நாட்டுல இருந்தா வந்து நீங்க அகதி நாயன் சொல்லி இவனை அடிச்சு கிட்ட இருக்கிற பிஞ்சு போன அந்த ஷூவை கூட இவங்கிட்ட இருந்து பிடுங்கி சாகத்தொடனே அடிச்சு அவங்க கிட்ட இருந்த செருப்பு அங்க வீசி எரிஞ்சிட்டு போவான் ஒருத்தன் ஆத்துக்குள்ள எரிஞ்சிருவான் அந்த ஷூ எடுக்கிறதுக்காக இந்த பயம் முயற்சி பண்ணி தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க ஏற்கனவே மரண குளிர் இதுல வேற தண்ணியில வேலை அப்படியே குடு குடு குடுகுடு குடுகுடு குடுன்னு நடுக்குது உடம்பெல்லாம் எப்படியோ இருந்து தப்பிச்சு பக்கத்துல இந்த துணித வைக்கிறதுக்குன்னு அங்கெல்லாம் பெரிய பெரிய கடை வச்சிருப்பாங்க ஒரு பத்து இருபது வாஷிங் மிஷின் மொத்தமா இருக்கும் ரெண்டலுக்கு நீங்க எடுத்துக்கலாம் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நீங்க பாத்ரூம் பாத்ரூம் அதுக்கு பேர் என்னது வாஷிங் மிஷினை ஒரு வாஷிங் மிஷினை நீங்கள் ஓட்டிக்கலாம் அங்க வந்து இவன் அப்பாடான உயிரை காப்பாத்திக்க அப்படியே படுத்து கிடக்குறாங்க படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான் தூங்குறதுக்கு முன்னாடி கூட பையில இருக்கிற அந்த பஸ் பசுக்குள்ள இருக்கிற அந்த பணம் இதெல்லாம் நினைலையேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பாடான நிம்மதியா அதுக்கப்புறம் தான் தூங்குறான் அப்ப மறுபடியும் பேக் அம்மா தான் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக ஓரா ஓரான்னு சொல்லிட்டு புள்ளைய எழுத்துக்கிட்டு அவங்க ஓடுவாங்க பின்னாடியே சைனீஸ் அதிகாரிகள் விரட்டுவானுங்க எங்க நாட்டுக்கு ஏன்டா நீங்க சொல்லாம கொல்லாம உள்ள வந்தீங்கன்னு அவங்க என்று தப்பிக்கிறதுக்காக மார்க்கெட் ஏரியா அப்படி அப்படின்னு ஓடும்போது ரோட கிராஸ் பண்ண டைம்ல இவன் முன்னாடி கிராஸ் பண்ணிடுவான் பின்னாடி ஒரு வண்டி ஏத்தி சம்பவ இடத்திலேயே வண்டி ஏற்றப்பட்ட நிலைமையிலேயே அப்படியே அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உசுர விடுது அந்த அம்மாவை காப்பாத்தவும் முடியாம பெத்த அம்மாவை பறி கொடுத்துட்டு இருக்கிறான் அந்த அம்மாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் அப்போ நம்ம ஹீரோவுக்கு மாமா மரம் வேணும் தாய் மாமா அவரும் அழுகுறாரு என்ன பண்ணுறது காப்பாற்ற முடியல ஓன்னு அழுதுட்டு இருக்கான் அதுக்குள்ள சைனிஸ் சரியார்கள் வந்து வாங்கியே தயவுசேரி நீ தப்பிச்சு போ தப்பிச்சு போடான்னு நம்ம பயில வெட்டி விட்டுற இதெல்லாம் பேக்குங்க தான் அவன் சைனா எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான் கட் பண்ண நம்ம ஹீரோ நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கே துணி தவைக்க வந்த ஒரு பொண்ணு இவன் உள்ள வச்சிருந்த அந்த பர்சை திருடி அதுக்குள்ளே நிறைய பணம் இருக்கிறத பார்த்ததும் அப்படியே பர்சோட ஆட்டையை போட்டு கிளம்பிட்டான் ஆனால் இது எல்லாமே அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரால ரெக்கார்டாயிருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் ரெக்கார்டெல்ல ரொம்ப அட்டமா தெரியுது ஏன்னா ஏற்கனவே இவ ஒரு ஜெயில் கைதியா இருந்து ரிலீஸ் ஆனவ இதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் இவன் மேல இருக்குது அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சு உட்கார வச்சிட்டாங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ போய் என் பச கொடுத்துரு உள்ள இருந்த பணத்தை கொடுத்துரு அந்த பணம் எப்பேற்பட்ட பண்ணணும் உனக்கு தெரியாது அப்படி இப்படிலாம் சொல்லி பாக்குறான் ஆனால் அவ கேட்கிறா அப்படில செல் பண்ணிட்டேன் எப்படி செல்வு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் இப்ப கட் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக் பிளாஷ்பேக்ல மாமங்காரன் தாய் மாமே இவனை எப்படியாவது இந்த சைனா நாட்டுல இருந்து பெல்ஜியம் நாட்டுக்கு நாடு கடத்தணும் போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும் அதுக்கெல்லாம் காசு தேவைப்படுவேன்னு பெத்த அந்த அடக்கம் பண்ணாம அந்த அம்மா உடலை வித்து வித்து அந்த காசை கொண்டு வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறார் இவன் கதறான் தன் அம்மாவோட உடலை அடக்கம் செய்யல மாறா உடலை வித்து கிடைச்ச அந்த காசை வச்சு தான் இவன் இந்த நாட்டுக்கே வந்திருக்கிறான் எப்படி இருக்கும் அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கைகள் ஒரு இடத்து பக்கம் அந்த பொண்ணு இவன் கூட டீல் பேசுறாங்க பாரு வெறும் முப்பதே டாலர் தான் உங்ககிட்ட இருந்து திருடனே அப்படின்றப்பல போலீஸ்ட்ட சொன்னேன்னா முப்பது டாலருக்கு கீழங்கிறது ரொம்ப சின்ன படங்கிறதுனால என்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டுருவாங்க வாங்கி கொடுத்து நான் உன்னோட பர்ச பணத்தோட வாங்கி கொடுத்துட்றேன் போலீஸ் என்ன ஜெயில பிடிச்சிருச்சு ஜெயில பிடிச்சி போட்டுருச்சுன்னு வை அப்புறம் உன் பர்சையும் பணத்தையும் யாரா கொடுப்பா அப்படின்னு கேட்டு பிரைன் வாஷ் பண்றான் இவனும் ஜெர் இன்னும் ஒத்து வரான் முப்பது தான் காணாம போச்சுன்னு சொன்னதும் டிரான்ஸ்லேட்டரை வச்சு போன்ல பேசி சரி ஓகே வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இவன் அந்த பொண்ணை விட்டுறதா இல்ல இந்த பொண்ணு கூடிய வரான் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் இந்த பொண்ணோட அப்பனுக்கு போன் பண்ணிருப்பாங்க வீட்டுக்கு வீட்டுல இருந்து அப்பா வந்து சார் மன்னிச்சிருங்க சார் உங்ககிட்ட இருந்து திருநின பணத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்சதுன்னு பணம் கொடுக்குறாரு ஆனா அந்த பணத்தை வாங்கக்கூடாதுன்னு இந்த பொண்ணு அடம்புடிச்சு அந்த பணத்தை அப்பங்கிட்ட வீசி எரிஞ்சுட்டு டேய் உனக்கு பணம் தானே வேணும் நான் தானே திருநேன் ஏன் கூட வான்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறேன் இவ யாருக்கிட்டயே கடை வாங்கியிருப்பா போல ஒரு ரவுடி பையன் அந்த ரவுடி பையன் தேடி கண்டுபிடிச்சு அவனோட அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்கு போய் ராத்திரி உங்ககிட்ட கொடுத்து அந்த பர்ஸ் பணம் வேணும்னு கேட்பான் ஏற்கனவே நீ கொடுக்க வேண்டிய அந்த காசுக்கு சரியா போச்சு இன்னும் நீ தர வேண்டியது இருக்குன்னு பேசுறாங்க ஏன் அந்த பணம் வேணும்பா பர்ஸ் வேணும்பான்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வேற இங்க இவங்கள பத்தி தப்பா எழுதுன ஒரு ஜேர்னலிஸ்ட ஒரு பத்திரிகைக்காரர அம்பு விட்டு டார்ச்சர் பண்ணி கொலை பண்றானுங்க எதுக்குடா வம்புன்னு இவன் யோசிக்கிறான் அப்போ அந்த ரவுடி பயலோட ஓனரு இங்க பாருப்பா நீ நல்லா துப்பாக்கி சுடுறதுல குறி வச்சு துப்பாக்கி சுடுவதுல நீ எக்ஸ்பர்ட் ஒரு வீராங்கனை நீ ஒரு போட்டியில கலந்துக்க உன் மேல நான் பெட்டு கட்டுறேன் சம்பாதிச்சா நல்லா சம்பாதிச்சிடலாம் உன் கடனையும் அடைச்சாப்புல இருக்கும் இந்த பர்ஸ் பர்ஸ்ல இருக்க பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துறேன்னு ஒரு டீல் பேசுறாங்க இவ்வளோ அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாங்கரா இருந்தாலும் ஹீரோ வேற வெளியில கேட்டுட்டே இருக்கிறானா சரி சம்மதம்னு சொல்லிட்டு வந்திருப்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கடான் நானா இந்த பைய கேட்காம சொல்பேச்சு பேச்சு கேட்காம இல்ல நான் உள்ள போய் என் பச வாங்கியே தீருவேன்னு உள்ள வந்து நல்லா அடி வாங்கி தான் வாங்கிதான் அனுப்பப்பட்டிருப்பான் கொலபடி இருப்பாங்க வான்னு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறா அவனுக்கு ஒரு பேரெழுதி கொடுக்குறா தன் அப்பாவோட பேரு அவர் பேரை சொல்லி இந்த அட்ரஸ்க்கு போய் ஒரு வேலை கேட்டேன் உனக்கு அட்ரஸ் கிடைக்கும்னு சொல்றேன் என் பேரால சொன்னா ஒரு ரூபாயா கொடுக்க மாட்டேன் எங்க அப்பா பேரை யூஸ் பண்ணுங்கிற அதெல்லாம் சரி ஆனா உங்க அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி நான் ஒரு கம்பெனிக்கு போக போறேன் இந்த ட்ரெஸ்ல யான பிச்சைக்கார ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கான் இவளோட ரூம்ல சும்மா கடந்த ஆம்பளைங்க போற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததும் ஆரா போட்டுக்கிட்டு பரவாயில்லையே ஜம்முன்னு இருக்கேன்னு ஃபீல் பண்றான் இந்த பொண்ணு முகத்துல காயம் இருக்கும் போகும்போது உன்னை யாரா அடிச்சிருக்காங்க பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிற எந்த ஆம்பளையா இருந்தாலும் அவன் சரியானவனா இருக்க மாட்டான் அவங்க கிட்ட இருந்து நீ விலகிடுன்னு ஒரு வாணிங்க போட்டுட்டு அவன் கிளம்பி போறான் போய் பார்த்துட்டு அவரு கூட கார்லயே வந்துட்டு இருக்கான் சிபாரசின் மூலமா வர்றது வடகொரியால இருந்து வந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி அதனால நான் வேணா ஒன்னு வடகொரிய நாட்டு கொரிய நாள் அப்படின்னு சொல்லாம சைனால இருந்து வந்த கொரிய நாள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல கூட்டிட்டும் போறாப்ல ஒரு கம்பெனிக்கு அது ஒரு பெரிய கறிக்கடை வேலையும் கிடைச்சிருச்சுங்க பண்ணிக்கறிய இங்கதான் இருந்து சப்ளை பண்ணுவாங்க போல தெரியுது கொஞ்சம் சுதப்புறம் கூட வேலை பார்க்குற ஆட்கள் இவனுக்கெல்லாம் யாரும் வேலை கொடுத்ததுங்கிற அப்பல கறியெல்லாம் இவன் வைக்கிற அந்த ரூமு ஒரு ஃப்ரீசர் ரூமு உள்ள இருக்கிற கறியெல்லாம் கெட்டு போயிட சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையும் உரைய செய்யக்கூடிய பணியை உள்ள ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு ஃப்ரீசர் இவன் உள்ள இருக்கிறத தெரியாம வெளியில புட்டிடுறானு நான் உள்ள இருக்கண்டா கதவுத்திரங்கடா சொல்ல எவ்வளவோ போராடுறான் அந்த பக்கம் யாரும் திறக்கிறதுக்கு ஆள் இல்ல தெரிஞ்சே முன்னான்களா தெரியாம முன்னாங்களான்னு தெரியல கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க கதவை திறக்கிறாங்க ஏன்பா உள்ளே பச்சை கலர் பட்டன் இருக்குப்பா இந்த பட்டன் அமுக்குறேன்னா கதவை இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அவனை வெளியில கூட்டு வராங்க பட்டன் வச்சிருக்காங்க புதுசா சேர்ந்தவங்களை அவங்கதான் வெளியில வச்சு சும்மா லாக் பண்ணி ஏமாத்திருப்பாங்க உள்ள கிரீன் கலர் பட்டன் இருக்கு அதை அமுக்குனா கதவை திறக்குன்னு சொல்லாமே எவ்வளவு நேரத்துல வெளியில வருவானு பெட் கட்டி இருக்கானுங்க ஏதோ ஒரு சீனியர் அம்மா வந்து இவனை காப்பாற்றி அமைச்சிருப்பாங்க அவங்களும் ஒரு கொரியன் மாதிரி தான் தெரியுது அதனாலதான் நம்ம நாட்டு வயலா இருக்கான்னு காப்பாற்ற போல சீனியர் அம்மா பஸ்ல வரும்போது ஒருத்தி எதையோ எடுத்து பைக்குள்ள வைக்கிறான் அதை நம்ம பய பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பஸ் ஸ்டாப்பிங்ல நின்றுதும் இவனும் இறங்கி வரான் அதே பஸ்ல தான் காப்பாற்றுற அந்த அம்மாவும் இருக்கும் அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்கேன் சரி சாப்பாடு கூட பைய வழியிலேயும் சொல்லிவிட்டு விட்டு தான் வீட்டுக்கே கூட்டு போய் அவனுக்கு கறி எல்லாம் சமைச்சு போடுது போட்டோல இருக்குது யாருன்னு கேட்டா இவளோட பொண்ணா தலையில பல தடவை மூளை எருவு சிகிச்சை பண்ணிருக்காங்களாம் இன்னும் கடைசியா ஒரு ஆப்ரேஷன் இருக்கு அதுக்கப்புறம் என் பொண்ணு சரியாயிடுவா அப்படின்னு பேச இவனும் வாழ்த்துக்கள் சொல்றான் நல்லாருமா பிள்ளையோட அப்படின்னு வாழ்த்துறான் அங்கேயே ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கியிருக்கானா இல்ல கூட அந்த அம்மாவோட ரூம்லயே தங்கிருக்கான் ஒரு கிளாரிட்டி இல்ல ஏற்கனவே நம்ம ரவுடி பையருக்கு ஹீரோயின் வாக்கு கொடுத்தபடி அந்த திருட்டு ஹீரோயினும் போட்டியில பங்கெடுக்க வந்திருக்கிறா இவளை பத்தி அறிமுகப்படுத்தும் போதுதான் இவ யாருன்னே வருது நெதர்லாந்து லூதினா நாட்டை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில தேசிய வீராங்கனையா பங்கெடுத்தவளாம் அதே மாதிரி இவளுக்கு எதிரா விளையாட போறது இந்த நாட்டோட வீராங்கனை அறிமுகப்படுத்திக்கிறாங்க இன்னையில இருந்து பெண்களுக்கான மேட்ச ஆரம்பமாகுங்கிறாங்க ஆளுக்கு ஒரு ரவுண்டு சும்மா பிராக்டிஸ் பண்றதுக்காக கொடுக்கப்படும் சொல்றாங்க இன்னும் ஒரு நிமிஷம் எல்லாரும் பெட்டு கட்டுறதுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ள முடிவு பண்ணி பெட்டை கட்டிக்கங்க வேகம் வேகம்னு சொல்ல நிறைய பேரு இவங்களை யார் ஜெயிப்பானு பெட் கட்டிட்டு இருக்காங்க நம்ம ரவுடி போய்

மனச ஒருநிலைப்படுத்த முடியல பேக்ல அம்மா இறந்து எதிர்ச்சிடங்கள் பண்ண பிறகு அம்மாவோட மெடிக்கல் அதுல ஏதோ ஒரு மேட்டர் உறுத்தி இருக்கு அப்பா கிட்ட போய் சண்டை போடுறா கேக்குற எப்படி அம்மாவை நீங்க சாக விடலாம் அதுவும் நான் ட்ரைனிங்ல இருக்கிற சமயமா பார்த்து அவளை சாக விட்டு நான் இருந்திருந்தா அவங்கள சாக விட்டுருக்க மாட்டேன் நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்க பண்ணது தப்பு உங்க கையில ரத்தக்கரை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டா அப்பா கூட அதனாலதான் இப்ப கூட அவளுக்கு கை நடங்குது பாத்ரூம்க்கு உட்கார்ந்துட்டு இருந்தா பே வந்து அவகிட்ட ஏதோ பேச ஆரம்பிக்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்குறா பதட்டமா இருக்கேன்னு தெரியுது கையை கொண்டாஞ்சலி விட்டு இவன் போத ஊசியை போட்டு விட பாக்குறான் அவன் போட்டு விட பார்த்தா இவன் வாங்கி அவளுக்கு அவளே போட்டுக்கிறா ஏன்னா கை நடுக்கத்தை குறைக்கிறதுக்காக அப்படியே ஜிவ்னு ஏறுது ஒரு தெளிவோட இப்போ டம் டம் டம்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் நாலு ரவுண்டு முடிவுல ரெண்டு பேரும் சுட்டதுல ரெண்டு பேருமே நாற்பத்தெட்டுக்கு நாற்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து டிரா பண்ணிடுறாங்க பெட்டு கட்ட அல மோதுறாங்க அடுத்த பெட்டிங் ரவுண்டுக்கான டைம் முடிஞ்சிருச்சான் இப்போ மறுபடியும் போட்டி எதிர்த்தரப்பு ஜூலியா சுர்ரா அந்த சின்ன புள்ளிக்கு கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்கு பத்து புள்ளி ரெண்டு பாயிண்ட் அவளுக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் மேரி சுர்ரா இன்னும் பக்கத்தில் கரெக்டாக சுட்டு விட்டா ஜெயிச்சு விட்டாங்க இவளை நம்பி பெட் கட்டினா எல்லா பேருக்குமே லாபம் அதான் ஒரு கோடி நோட் இவன் சூப்பரா சுடுறா அப்படின்னு நோட் பண்ணிக்கிறான் நிறைய பணம் இவன் கட்டி சொன்னபடி அந்த பணத்தோட அந்த பர்ச திருப்பி கொடுக்குறாப்ல நம்ம தலைமை ஒன்ன பார்த்தாப்லையே கோடீஸ்வரர் பார்த்ததுக்கும் தலைமை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாப்ல உன் திறமையா பார்த்து இந்த அப்படின்னு பர்ச கொடுக்குறாப்ல அந்த பெரிய மனுஷனை இங்க கூட்டிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ட்ரை பண்ணாப்ல அந்த ரொடிப்பே இந்த ஊர்ல இவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு விரிவுபடுத்துறதுக்கு அவர் அவசியம்னு அவர் உன்னை பார்க்க விரும்புறதாவும் எடுத்து சொல்றாப்ல இந்த ரவுடி பர்ச வாங்கிட்டு ஒரு மாதிரி டயர்டா இருக்கா ஏன்னா அந்த ஊசியோட வீரிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு போல பர்ஸ் முழுக்க அப்படியே ரத்தக்கரையா இருக்கும் அந்த பையன் தான் அம்மாவோட எடுத்த அந்த போட்டோ இருக்கும் ஹீரோ அந்த எல்லாம் பார்த்துட்டு சரி அந்த பயலுக்கு திரும்ப கொடுக்கணுமே சொல்லி இவளோட நம்ம பயலோட வீட்டுக்கே வந்துடுறா அவன் பக்கத்து வீட்ல கொஞ்சம் கறி கிடைக்குமா சமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு அடுப்போட வாங்கிக்கிறான் எங்க பொண்ணு இந்த பைய தங்கி இருக்கிற அந்த ரூமை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் சமைக்கும்போது ஏதோ பேஸ்ட் வேணுமா அதுக்கு பக்கத்து ரூமு கதவ தான் தட்டுறான் அந்த அம்மா கதவ டேப் சோத்தரைக்கா நல்லா வந்திருக்கு அப்போ இவங்க ரூமு ததவ தட்டுற சத்தம் என்னன்னு பார்த்தா அடுத்து இருந்தா கரண்டு கேட்க வருவேன் தட்டு கேட்க வருவேன் எல்லாத்தையும் நானே கொடுத்துட்றேன்னு மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அம்மா ரொம்ப நல்ல மனுஷியா இருக்கால சாப்பாடு கறி எல்லாம் சமைச்சு வச்சாச்சுங்க வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றான் சமைக்கிற சாப்பாட்டுக்கு மேலேயே ஜட்டி எல்லாம் தொங்க விட்ருப்பேன் அதையும் எடுத்து வச்சாச்சு உட்காருமா சாப்பிட்லான்னு ஆஹா எவ்வளவு வெரைட்டி அடிக்க வச்சிருக்கேன் பாருங்க இவ்வளவு காசு குடுத்தாடா கேட்டா இல்ல மார்க்கெட் ஏரியா பக்கம் போய் விற்காம மிச்சம் மீதி இருக்கும்ல அந்த ஐட்டங்களை வாங்கிட்டு வருவேன் அப்பையும் கூட சுத்தமா நல்லா இருக்கிற காய்கறிகளா பார்த்துதான் வாங்கிட்டு வருவேன் அதனால நீ நம்பி சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்தா பிரமாதம் அடுத்து சாப்பாடு சாமா டேஸ்டா இருந்ததும் ஒரு பிடி பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இலையில சாப்பாட்டையும் கறியும் ஒன்னா வச்சு வாய்க்குள்ள எப்படி அமுக்கி சாப்பிடறான்னு பாருங்க ஒரு வழியா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சரி சாப்பிட்டேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா நானே போய்க்கிறேங்கறா இல்ல இல்ல வெளியில இருட்டா இருக்கும் போய் சென்ட் பண்றேன் அப்படிங்கிறா அப்ப டங்கு டங்குன்னு ஏதோ தட்டு சத்தம் கேக்குது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கறேன் ஒன்பது மணி ஆச்சுன்னா மிச்சம் மீதி இருக்கிற டீயை இங்கே தங்கியிருக்கிற எல்லா வேறும் காமனா ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்ல அப்ப போ டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற சமயம் இரு இரு வெளியில சத்தம் கேக்குது ரூம்ல கஸ்டுகளை யாரையும் கூப்பிடக்கூடாது விருந்தாளிகள் இங்க வரக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போல இப்ப நீ வெளியில போனா நம்ம மாட்டிப்போம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறான் தற்ற சத்திலேயே வெளியில ஓனர் இருக்காருங்கிறதையும் தெரியப்படுத்தாங்க போல டீ ஊத்தி கொடுக்குற ஆளு போகட்டும்னு காத்துக்கிட்டு டே டீ வேணாமடா கடவை திட்டாரு ஓனர் ஓனரா இல்ல இந்த ஏரியாவை பாத்துக்கிற மேனேஜரா எதுவாக இருந்தாலும் விருந்தாளிகள் அலவுட் இல்லை போல அப்ப அந்த பக்கத்து ரூமு சீனியர் அம்மா உடம்பு சரியில்ல படுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் அவனை தூங்க விட மாட்டேங்கிற இடத்த கழிப்பினியா அப்படின்னு திட்டுறாங்க போயிடுறாப்புல பதட்டத்துல இவன் பக்கத்துல வந்து கையை பிடிச்சிருப்பான் நெருங்கி வந்திருப்பான் அடுத்து இவங்க சொன்ன அந்த இரண்டாவது இன்டர்வியூ இருக்குல்ல அதுவும் நடக்குதுங்க இந்த ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ எங்க அம்மாவும் நானும் நீ உண்மையிலேயே வடகொரியால இருந்து தப்பி வந்து வந்தான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் உதவியா இருக்கும் இதை நான் எவிடென்சா எடுத்துக்கிறேன் விசாரணை முடிஞ்ச பிறகு திரும்ப கொடுத்துரும்னு சொல்றாங்க அந்த அதிகாரி அப்புறம் அம்மாவோட பாடியை விற்று தான் அந்த பணம் கிடைச்சது இல்லையா அதை பத்தி அந்த பணத்தை வச்சு தான் வந்தாங்க சொன்னாங்கல்ல அந்த பாடியை வாங்கின இவங்க விசாரிச்சிருப்பாங்க போல ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒண்ணு நாங்க வாங்குறதோ விற்கிறதோ கிடையாதுன்னு சொன்னாங்களா அதுக்கு வே இதெல்லாம் நடக்குங்க டேபிள் அடியில் திருட்டுத்தனமாக பணத்தை பணத்தை வாங்கல் வாங்கலாம் நடக்கும் அதை எப்படி ஓபன் அவங்க உங்ககிட்ட ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல டிரான்ஸ்லேட்டர் அம்மாவும் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது அதிகாரிக்கு அது பத்தாது நீங்க வேற ஏதாவது ஒரு வழியில நீங்க உண்மையிலேயே வடகொரியாவை சேர்ந்தவர் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் எங்களுக்கு ப்ரூஃப் வேணுங்க ஏதாவது பண்ணுங்கிறாங்க வடகொரியா சேர்ந்தவன் தான் நீங்கிறத ப்ரூஃப் பண்ணு இல்லைன்னா நீ சைனா இருந்து வந்ததில்லை சைனாக்கே உன்னை திருப்பி அமிச்சிருவோங்கிறாங்க என்ன பண்ண போறானோ தெரியல வேலை பாக்குற இடத்துல சோகமாவே இருப்பான் நான் வடகொரியாவை சேர்ந்தவங்கிறத எப்படி சீனியர் கண்டுபிடிச்சிக்கனு கேட்டா நீ பேசுற உன் பாஷையிலேயே தெரியல நீ வடகொரியாவை சேர்ந்தவந்தான்ட்டு அப்படின்னா அந்த அம்மா அசால்ட்டா சொல்றாங்க இவ கண்டுபிடிக்கிறா அதிகார கண்டுபிடிக்க முடியல பாருங்க ப்ரூஃப் வேணுமா ப்ரூஃப் கோர்ட்டில் என்ன வடகொரியான்னு நம்ப மாட்டேங்கிறாங்க எனக்காக நீங்க வந்து சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க இந்த அம்மா சரின்னு ஒத்துக்கிறாங்க உடனே அவன் குஷி ஆயிட்டான் அப்படி போது இவ ஒளி வச்சிருந்த கறி கீழே விழுந்துருங்க அதை எடுத்து மறுபடியும் ஒளி வைக்கிறான் இப்படி திருட்டுத்திரமா எடுத்துட்டு போய் தான் சமைச்சு சாப்பிடுறாங்க போல மரச்சாப்புல இவன் நினைக்கிறான் என்ன வேணாலும் கேளுங்க உங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவேன் மீன் வாங்கிட்டு சாப்பிடலான்னு நம்ம சொல்லியிருக்கோம் மீனை வாங்கிட்டு போறான் எருக்க ஒருத்தன் வந்து மோதிருவாங்க அவன் கையில இருந்த பீர் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு உடனே வந்தது அவந்தப்பு மோதினது தப்பு ஆனா என் பீர் பாட்டில நீ உடச்சு விட்டியடா பாவின்னு நம்ம பயக்கிட்ட சண்டைக்கு வரான் அவன் கூட இருக்கிற இன்னொருத்தவன் இவன் கையில இருந்த மீனை புடுங்குறாங்க இந்த பையல குப்பையில தள்ளி வாங்கின மீனை அவன் மேல வீசி எரிஞ்சு அசிங்கப்படுத்துறாங்க மீனை வாங்கிட்டு கீழே போட்ட மீனை எடுத்து நான் தப்பிச்சு போ பார்க்கும்போது அவன் குறுக்கால புகுந்து இவன் அடிக்க போய் அவன் விழுந்துருவான் பீர் பாட்டில் உடஞ்சிருந்ததா அந்த பிங்கா மேல விழுந்துருவாங்க அவன் கையில ரத்தமா இருக்கும் உடனே போலீஸ் கூப்பிடு போலீஸ் கூப்பிடுன்னு கத்துறாங்க சுத்தி இருக்கிற ஆளுக்களை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏதோ நம்ம ஹீரோ தான் அவங்கள தள்ளி விட்டு காயப்படுத்தினாப்புல ஒரு கரை கட்டுறாங்க அப்பா நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு ஏன் பேரை சொல்லி ஒருத்தவன சேர்த்து விட்டு இல்ல வீடியோ பாருன்னு அனுப்பிச்சுட்டு இருக்காரு பயங்கர சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஒரு அகதி உள்ள வந்து நம்ம அடிக்கிறாங்க நம்ம நாட்டு மக்களை அடிக்கிறாங்கன்னு ஒரு பொருந்தி வரந்தியை கிளப்பி விடுறானுங்க அரஸ்ட் பண்ணி வேற விவசாயம் போல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க கைதியோட உறவினராவோ லாயராவோ இருந்தா மட்டும் தான் பார்க்க அலோவ் பண்ணுவோம் நீங்க ரெண்டுமே இல்ல உங்களை அலோவ் பண்ண முடியாதுங்கிறாங்க போலீஸ் மூணு நாளைக்குள்ள அவனுக்காக ஒரு லாயர் வந்து கோர்ட்ல அப்பீல் பண்ணணும் அப்படி பண்ணாத பட்சத்துல அவனோட தாய் நாட்டுக்கே அவனை திருப்பி அமிச்சுடுவோங்கிறாங்க இல்ல அவனை பெயில வெளியிடுக்கிறதுக்கு காசு பே பண்ணணும் இப்ப ஏற்பட்ட இக்கட்டான சூழல் அகதியா ஒரு நாட்டிலிருந்து எப்படியோ தப்பிச்சு பக்கத்து நாட்டுக்கு வந்த ஒருத்தனை திரும்ப அவனை தாய் நாட்டுக்கு அனுப்புறதுங்கிறது அவனை எமங்கிட்டு அனுப்புறதுக்கு சமம் தெரிஞ்சுமே இப்படி பண்றீங்களே அப்படின்னு திட்டுற அவ அதே சமயம் அவங்க அப்பா அங்க வந்து நிற்கிறாரு மகளை கூப்பிடுறாரு அப்பாவுக்கு தேவ சண்டை இருந்தாலும் அந்த பையனுக்கு உதவி தேவை இல்லையா அதனால சண்டையை மீறி அவர் கூட கொஞ்சம் அமைதியா போற அப்பா உதவினால பையனை பெயில் எடுத்து வெளியில கூட்டிட்டு வராங்க இந்தா எனக்கு தெரிஞ்ச லாயர் இவரு இவரின் பண்ணு உனக்கு உதவி பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்றாரு அப்பா இவனும் தேங்க்ஸ் சொல்றான் ஒரு உதவி தேவைங்கிறாரு அவரு என் பொண்ணு ரொம்ப பலவீனமான மனநிலை நிலைமையில இருக்கிறா அவ கூட பலமான ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் ஒரு நாட்டை விட்டு வாழ வழி இல்லாம ஓடி வந்த நீ அவளுக்கு சரியா இருக்காது என் பொண்ணை இனிமே நீ பாக்க வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு பாவம் அடுத்த அந்த வக்கீல பார்த்து கோர்ட் விசாரணைக்காக கூப்பிட்டு வராப்புல விசாரணையில நீ வடகொரியன் இருந்தாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு எந்த சாட்சியும் இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் வேற உங்க அம்மாவோட பணத்தை வாங்கலன்னுட்டாங்க வேற யாராவது சாட்சி இருக்கானு கேட்டா கூட வேலை பாக்குற அந்த சீனியர் அம்மா என் வேலை பாக்குற அந்த கம்பெனி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க கம்பெனி முதலாளி இன்டர்வியூல ஏதாவது ஒரு இடத்துல உங்ககிட்ட தான் வடகொரியன்னு என்ன சொன்னா அப்படியான்னு கேட்டா சொல்லலன்னு போய் சொல்றாரு ஏன்னா இவர் கம்பெனிக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமேன்னு நினைக்கிறார் அப்புறம் அந்த சீனியர் அம்மா கிட்டையும் அந்த பையனுக்கு உதவி பண்ணக்கூடாது வீசாவை வீசாவனானு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் உன்ன நீ வந்த சைனாவுக்கு நாடு எடுத்துருவாங்கன்னு இருக்கிறாரு அதனால இவனும் இவன் வடகொரியங்கிறத உண்மையை மறைச்சு இவன் சைனாக்காரன் தான் சைனாவோட இவனோட சைனீஸ் பேரு இதுதான் அப்படின்னு வேற பேரெல்லாம் வேற வச்சு விடுறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவனுக்கு கொடுக்குது துரோகத்தை கொடுக்குது ஆடி போறான் கடைசி வரை இவனோட மகத்தந்தம்மா பார்க்கவே இல்லை எல்லாம் போச்சு சோகத்தின் மொத்த உருவமா ஹீரோயினை பார்க்க வந்தா ஹீரோயின் வீட்டுக்குள்ள வேற ஒருத்தனோட ஷூ தடம் தெரியும் இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வராத போ அப்படின்னு வரட்டி விட்டுறான் யாரா உள்ள இருக்குதுன்னா அந்த ரவுடி பேதான் நீ அந்த அகதி கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு போய் எனக்கு கவலை இல்லை ஒழுங்கா மேட்ச் வந்து விளையாடு இந்த மேட்ச்ல ஜெயிச்சேன்னா நம்ம மொத்த கடலில் காவாசி மிஞ்சு கிராப்லாம் சொல்லி பார்க்கறேன் இவ்வளவு விளையாட வர ரொம்ப பதட்டமான நிலைமையில் இருக்கிறா போதையெல்லாம் ஏற்றி விட்டு தான் விளையாட விடுறாங்க ஆனால் ராத்திரி வீடு தேடி வந்த ஹீரோ வீடு தேடி வந்த காதலனை அப்படியே வெளியில போய் சொல்லிட்டே நினைச்சிட்டு இருக்கா தடுமாற ஆப்போசிட் பார்ட்டி கரெக்டா குறிப்பா ரெண்டு வட்டம் தள்ளி எயிட் பாயிண்ட் டூ தான் எடுத்திருப்பா ரொம்ப ஈஸியா நம்ம ஹீரோயை நினைச்சிருந்தா முடிச்சு விட்டு காப்பாற்றி நல்லா காசு பார்த்துருக்கலாம் ஆனா டோட்டலா மிஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எடுக்கிறாங்க இவளை நம்பி அந்த கோடிஸ்வரம் பெட்டு கட்டினால இந்த ரவுடி பைய பெட் கட்டினால மொத்த பணமும் போச்சு அவனும் ஓடி அந்த என்னன்னு பேசி பார்க்குறான் போடா அப்படின்ட்டு கிளம்பிடுறான் அந்த பக்கம் இப்ப ஒரு ஹோட்டல்ல தட்டுக்கள் வேலை பாத்துட்டு இருக்கான் சீனியர் வந்து மன்னிப்பு கேட்குறான் இவன் மன்னிப்பை ஏற்றுக்க முடியாதுங்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னா அகதிகள்ையத்துல இருந்து ஒரு அதிகாரி வந்து இந்த மாதிரி அவனுக்கு நீங்க சாட்சி சொன்னீங்கன்னா உங்க கம்பெனி மேல கோர்ட் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு பாத்துக்கங்கன்னு மாட்டிருக்கிறார் தான் கம்பெனியை காப்பாத்திருக்கிறதுக்காக அவர் போய் சொல்லியிருக்காரு தனக்கு வீசாவை அந்த முதலாளி எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவ போய் சொல்லிருக்கிறார் ஆனா கடைசியில விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணாம ஏமாத்திட்டான் முதலாளி இப்போ இவள இதுக்கப்புறம் விசா இல்ல இல்லையா அதனால சைனாவுக்கே நாடு கிடத்த போறாங்க என் பிள்ளைகளோட நான் வாழத்தான் போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல வடகுரியால இருக்கிற கொடுமைகள் சைனால கம்மி போல கடைசியா மன்னிப்பு கேட்கறேன்னு மன்னிப்பு கேட்டா குனிஞ்சிருந்தா அந்த மன்னிப்பை ஏத்துக்காம அப்படியே கிராஸ் போயிடுறான் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வந்து அவளை நாலு இடத்த கூட்டிட்டு போயிடுது கூட்டிட்டு இருப்பாரு உட்காந்தா எப்பா வடகொரியால இருக்கிற உங்க அகதிகள் கூட்டமைப்பு உனக்கு சாதகமா ஏதோ சாட்சி சொல்றாங்களாம்ப்பா ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுக்குறாங்களாம்ப்பா இதுவும் கேஸுக்கு ரொம்ப நல்லதுப்பான்னு பாராட்டுறாரு அப்ப அங்க ஒரு இன்விடேஷன் இருக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மாவோட மூணாவது நினைவு நாளுக்காக ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்கிறார் அதை பார்த்ததும் கூப்பிடாமே அங்கே போறேன் என்ன தம்பி நீ வந்துருக்கனு கேட்டா உங்க வீட்டு விசேஷம் எவ்வளவோ பண்ணிருக்கிறீங்க ஏதோ என்னால் முடிஞ்ச உதவின்னு சொல்லிவிட்டு எடுத்து வைக்கிறது நாற்காலி எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி எடுபடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஃபங்க்ஷன் இப்போ நல்லா சிறப்பாக ஆரம்பிக்கிறது சொற்பொழி வார்த்தை போற சமயம் சரக்கடிச்சிட்டு போதை ஏத்திட்டு பொண்ணு முள்ள வரா. என்னையா மூணாவது வருஷமா சிறப்பாக கொண்டாடுறீங்க போல நல்லா வயிறு முட்டை தின்ன தின்ன தின்னுபுட்டு செத்து போனவங்களை பத்தி ஆத்து ஆத்துனு ஆத்துறது சொற்பொழிவு அப்படி இப்படின்னு போட்டு உடச்சி தள்ளுறான் என்னை பத்தி உனக்கு ஏதாவது கவலை இருக்காயா அப்படின்னு அப்பன பாத்து கேட்கறான் கையில ஏதோ கத்தி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு பக்கத்துல வந்தா குத்திப்பேன் அப்படி அப்படின்னு பார்த்தா பாத்தா தான் நம்ம போயிருக்கான் கத்தியோட கூர்மையான பகுதியை இவன் கையில பிடிச்சிடறாங்க அவ இழுக்க பார்க்கறா ரத்தம் இவனுக்கு தான் கொட்டுது ஐயோ ரத்தம் ஒன்று விட்டுறான் அதே மாதிரி தன்னை ஹீரோ இப்படி பாக்கணும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்பா பார்க்கலாம் அப்பா வருத்தப்படலாம் ஆனா தன்னை அவன் பாத்திரக்கூடாது ஏன்னா அவன் மேல இவளுக்கு ஏதோ ஒரு இனமுடியாத ஒரு உணர்வு ஏற்பட்ட ஒரு நிலமையில ஓடி போயிடுறான் வீட்டுக்கு போய் கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போறான் கதவை திறக்க மாட்டேங்கிற அடுப்புல ஏதோ வச்சிருக்கா மொத்தமாக இருக்குது அங்க போதையில தடுமாறா போதை போதையத்து ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தமே இந்தா அப்படின்னு வந்தா அதை தட்டி விடுறாரு நம்ம ஹீரோ இருந்த பொடியெல்லாம் கொட்டிடுது அவனை அடித்து வெட்டி விட்டுறாரு அந்த பொடியை கூட இவனை நக்கிட்டு இருப்பா நீ போய் சாகடான்னு சொன்னதும் அங்கே இருந்த அந்த பொடி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே அட்டம்ட்டில் வாயில் போட்டுறாங்க முன்னப்பட்டும் ட்ரை பண்ணாதவங்க அதுவும் இவ்வளவு டோசை மொத்தமாக எடுத்துக்கும் போது அது அவங்க உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அதை உணர்ந்து இவ கத்துரா கதறா ஒன்றும் பண்ண முடியல துப்புங்கிறா துப்பமாட்டிங்கன்னா அப்புறம் எங்கேயோ ஓடி போய் இவனோ வீட்டு கதவை தட்டி அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு போல ஓவர் டோஸ் ஆச்சுன்னா என்ன கொடுக்கணும்னு அதை கொண்டு வந்து இவனுக்கு போட்டு விட்டு இவனை காப்பாத்தியாச்சு அவன் அப்படியே மயக்கத்திலேயே அரமயக்கத்திலேயே வளர்றான் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ நரகத்துக்கே போனாலும் உன்னை நான் அங்கே போய் என் கூட்டி இன்னொரு தடவை நீ போத எடுத்துக்காத நீ எடுத்தா நானே எடுத்துப்பேன் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்காகத்தான் இருக்கிறேங்கிறான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் இவனே வாங்கிட்டு வரான் காய்கறி கடையில் சில பழங்களை வேண்டான்னு ஒதுக்கி வைப்பாங்கல்ல அந்த பழங்களா பார்த்து எடுத்துக்கிறாங்க அதுல இருக்கிற நல்ல பழமா இவனும் கூட போறா தூங்கிட்டு இருக்கிற அந்த பயலுக்கு காலைல நெய்பாலிஸ் எல்லாம் போட்டுவிட்டு அழகு பாக்குறா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஒன்று மண்ணா இருக்கிறானுங்க இவளோட உடம்புல ஏதோ ஒரு பூவை டாட்டு மாதிரி போட்டிருப்பா என்னன்னு கேட்டா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சப்போ தான் உடம்புல அம்மா என் அபகமா டாட்டு போட்டுக்கிட்டாங்கண்ணா ஓ உடம்புல என்ன தலைமுன்னு கேட்டா வடகொரியால இருந்து தப்பிச்சு நாங்கள் சைனாக்கு போனோம்ல அங்க ஒரு கால் சைனீஸ் கவர்மெண்ட் அதிகாரிகள் எங்களை பிடிச்சிட்டாங்கன்னா வடகொரியாவுக்கு திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணுவாங்க அப்படி திருப்பி அனுப்ப அவங்க முயற்சி பண்றதா இருந்தா எப்பவுமே இவனும் சரி இவனோட அம்மாவும் சரி ஒரு பிளேட கையிலேயே வச்சிருப்பாங்களாம் அப்படி மாட்டிக்கிட்டா கையை எடுத்துட்டு செத்துறலாம்னு முடிவு பண்ணுவாங்களாம் வடகொரியாவுக்கு போனா அதை விட கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்குமா அப்படி நான் அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க கையை கழிச்சிக்கிட்டா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தான் சேர்ப்பாங்க அதை குணமாறதுக்குள்ள அங்கிருந்து எஸ்கேபாயிடலாம் வித விதமாக டிரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அழகு பார்க்குறான் இவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத லாயர் பார்த்துறாரு வடகொரியா இருந்து உனக்கு இது வந்திருக்கு இதை படிச்சு பாருன்னு கொரியர் அப்படியே ஓப்பன் ஓபன் கூட பார்க்கல வடகுரிய வடகுரிய அகதிகள் கூட்டமைப்பு அமைச்சது ஆக்சுவலா வடகுரியால அகதிகளோட கூட்டமைப்புன்னு ஒன்னு வைக்க வடகுரிய கவர்மெண்ட் ஒத்துக்குமா அங்க இருந்து தப்பிச்சு சைனாக்கு வந்தவங்க தான் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருப்பாங்க அங்க இருந்தா லெட்டர் வரணும் எதிர்பார்த்தா லெட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டை படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அந்த லெட்டர் அனுப்பிச்சது யாருன்னு வேற யாரும் இல்ல சைனாக்கு போன நம்ம சீனியர் அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் சைனால தான் இவங்க அம்மா லாரியில் அடிபட்டு அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க அந்த இன்சிடென்ட் கண்டிப்பா நியூஸ்ல வந்திருக்கும் அந்த நியூஸை தேடி பிடிக்கணுமே சொல்லிவிட்டு இருக்கிற எல்லா பழைய நியூஸ் பேப்பரையும் வாங்கி தேடி தேடி குடும்பமா தேடி 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 பாத்துக்கிறாங்க கையெல்லாம் கருப்பா போயிருச்சு பேப்பரை சுற்றி சுத்தி திருப்பி 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 இதுல இவளோட உடம்பு சரியில்லாத பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அவ தான் இந்த ஆர்டிகலை கண்டுபிடிச்சாலாம் ஆர்ட்டிகி படிச்சதுமே இது கதை நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன்னு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஒரு லாரியில அடிபட்டு வடகொரிய அகதி ஒருத்தி செத்து போய்விட்டால் அதை பார்த்து புள்ள கதறி எழுதானல்லாம் ஆர்டிக்கல்ல எழுதி நியூஸ் ரிலீஸ் ஆகிருக்குது நான் உனக்கு பண்ண அந்த துரோகத்துக்காக இது பதில் நினைச்சிட வேண்டாம் நீ ப்ரௌடா உன் சொந்த பேரோட நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னால முடிஞ்சதுன்னு சொல்லி அமிச்சு எழுதிருக்காங்க அமிச்சிருக்காங்க நீ பெருமையோட வாழணும் அப்படிங்கறத உன் அம்மாவோட ஆசையா இருந்தது அதை செய் அப்படின்னு அமிச்சிருக்காங்க அந்த கூட்டமைப்பு ஆட்கள் வந்திருக்கிறாங்க இங்க அன்னர் அம்மா போன்களை வருது ஹீரோயினுக்கு அந்த பக்கம் ரவுடி போய்தான் போன் பண்றான் கடைசி போட்டியில நாம இழந்த போனா எவ்வளவு தெரியுமா சொன்னா ஆடி போயிடுவேன் உடனே என் ஆபீஸுக்கு வானு இதுதான் கடைசி வாய்ப்பு வண்டி வேற அமிச்சிருக்கிறான் உடனே கிளம்பி வா இல்ல உன் காதலனோட தலையில ஒரு புல்லட்டை இறக்கிடுவேன் பாத்துக்கனு மிரட்ட இவர் வழி இல்லாம அவங்களோட கிளம்பி போறா ஏதோ வீட்டுல பிளம்பிங் வேலை இருக்குன்னு போய் தான் போறா கோர்ட்ல அந்த சாட்சி எல்லாத்தையுமே காட்டி ஆதாரங்களை காட்டி இவன் நிரவராதுங்கிறப்பல ஓரளவு வக்கீலு ப்ரூஃப் பண்றாரு ஹீரோவும் அவன் தடப்ப எடுத்து சொல்றான் இந்த பக்கம் இவ்ளோ குட்டி அட்டாங்க அந்த கோடிஸ்வரோ இங்கேதான் உட்கார்ந்துருக்காப்ல விட்டுட்டு இவன் தள்ளி போயிட்டான் கோடிஸ்வரர் என்ன சொல்றான் நீ எனக்கு நிறைய கடன் இருக்கிற அவ ஜீரோ பாயிண்ட் எடுத்து நல்லா மாட்டி விட்டுவிட்டா உன் கடனுக்கு மொத்தமா இவளை நான் எடுத்துக்கிறேங்கிறான் சும்மா ஒரு சீசன் ரெண்டு சீசனுக்கு எல்லாம் இவளை வச்சு இந்த கடன் எல்லாம் அடைக்க முடியாது மொத்தமா நான் எடுத்துக்கிறேன் எனக்காக எல்லா போட்டியிலையும் ஆடணும் சின்ன இடத்துல இவரோட திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா கோடீஸ்வரர் சொல்றாரு உன் தகுதிக்கே அப்பாற்பட்டவ இவ அப்படின்னு வேற சொல்றாரு அதே சமயம் ஏற்கனவே ரவுடி பயிர் போட்டுருப்பான் போல ஏகப்பட்ட கடன் இருக்கு இந்தால போட்டா நல்லா இருக்குன்னு முடிவு

பணத்தை எடுத்துக்க சொல்லிடுறாரு ரவுடி எப்படியும் அந்த கோடீஸ்வரனோட அடியாட்கள் நிறைய பேர் வருவாங்க நாம தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு தயாரா இருக்கிறதுக்கு ரெடி பண்றாப்ல ரெண்டு பேரும் இந்த நாட்டை விட்டே போயிடலாம்ங்கிறான் நீ என்னோட பிளேயர் என்ன பழி வாங்குறோம்னு சொல்லிவிட்டு என் பிளேயர் ஆனால் ஒன்னையும் அவங்க பழி வாங்குவாங்க நீயும் அவங்களோட டார்கெட் ஆகிட்ட வா ஒன்னா போயிடலாம் வேற நாட்டுக்கு போயிடலாம்ங்கிறான் இப்போ ஒருத்தவனை கொலை பண்ண கோடி சொறேன் அவனோட எதிர்த்துக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறான் டச் நாட்டுக்கு அந்த நாட்டுல இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்காக ஒரு கேம் சென்டரே அங்க ஓபன் பண்ணவும் தயாரா இருக்காங்களாம் இவளோட போனா நிறைய அங்க காசு பார்க்கலான்னு இவன் நினைக்கிறான் வானு குப்டா நீ ஒரு அரைக்க என்ன திட்டுற எது நானா நான் இப்படி மாறினதுக்கு நான் காரணம் இல்ல என்னோட சூழல் தான் காரணம் இந்த மாதிரி தான் டைலாக் பேசணும்னு ஆசைப்படுறியா வாடியே அப்படின்றான் அதே சமயம் நம்ம ஹீரோ இவ பேரை சொல்லி கத்திக்கிட்டு இங்க ஓடியாரான் அவளை பார்த்ததும் ஓடியாந்து கட்டி பிடிக்க வந்தா குறுக்கால அந்த ரவுடி பிடிச்சி ஓங்கி ஒரு குத்து அவனை சொல்லி இந்த பொண்ணை தள்ளி விடுறான் அடி ஆட்கள் எல்லாம் பணத்தை அங்கிட்டு போயிட்டாங்க இவன் மூஞ்சிலேயே இன்னும் ரெண்டு குத்து எத்து இவள வேற பல அரண் அரை அதை பார்த்ததும் காண்டானவன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறான் ஏற்கனவே வயத்துல குண்டடி பட்டு இருந்ததுனால அவனுக்கு ரத்தம் வருது இவளுக்கு வேற தலையில அடிபட்டுருது காண்டாயி இந்த பெயல அடிப்பான் குத்த வருவான் பாருங்க கிப் பண்ணி அந்த வேலை அடிச்சு அங்கிட்ட வெளியில தள்ளி விட்டுறான் வில வில அவனுக்கு ரத்த போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட கழுத்தை புடிச்சு நெரிப்பான் கத்தியால குத்தவும் வருவான் நம்ம அழு தப்பிச்சுட்டே போவாப்ல மேல ஏறிக்கிட்டு குத்த வரும்போது பார்த்தா கரெக்டா கையிலேயே குறிவாத்து சொல்றான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கட்டிக்காரியாச்சு விரலை மட்டும் சுட்டு ரெண்டு விரலை இல்லாம பண்ணிடுறா ஹீரோவையும் காப்பாத்திடுறா ஜஸ்ட் மிஸ் ஏன் வெயிட் பண்ற சுடு சுடுன்றா இவளும் சுடம் போனா சுடு சுடு நம்ம என்கரேஜ் பண்றான் ஆனா துப்பாக்கியை தடுத்துடுறாரு நம்ம ஹீரோ வேண்டா நீ ஒரு குலகாரியாக வேண்டாம் சொல்லி தடுத்துடுறான் தடுத்து வாப்பு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறான் போகாதடி போகாதட்டின்னு இவங்க கத்துறேன் உள்ள பார்த்தா அந்த கோடிஸ்வரர் ஆட்கள் வந்துட்டாங்க போல வெறும் துப்பாக்கி சூர சத்தம் தான் கேக்குது அடி ஆட்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஆட்கள் சத்தமே இல்லாம தப்பிச்சு போறாங்க வந்த ஆட்களோ எல்லாம் முடிஞ்சு நீ கடைசி எங்களுக்கு அந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க ஏன்னா அந்த பொண்ணை பெர்லின் நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு விடணும்னு பாக்குறானுங்க போல இவங்களும் எங்கன்னு கேட்பாங்க மூடிட்டு போகறாடே அப்படின்னு திருட்டுறான் அந்த பொண்ணை காட்டி கொடுக்கல சுடப்பட்டு கொல்லப்பட்டு விட்டான் இந்த பக்கம் நான் இருக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி தேத்துறான் உங்க அப்பாவும் கூட நான் பழக கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாரு பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாரு அவரோட வார்த்தைகளை என்ன ரொம்பவே காயப்படுத்திருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல இப்பவே நான் அவர் படி பண்ணேன் உனக்கு தகுதியானவனா நான் மாறிட்டா இன்னும் உங்க அப்பா ஏத்துப்பார்ல அப்பேற்பட்ட உங்க அப்பா எதிர்பார்க்கற வலிமையான நான் வருவேன் அதுக்கப்புறம் உன்னை தேடி வருவேன் ஏறு வண்டியில ஏறிட்டு அப்பாவோட வண்டியில ஏத்தி விட்டேன் அப்பா கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பொண்ணு மனசுல இருக்கிறத ஒரு மேட்டரை ஓப்பனா சொல்றாங்க படுத்த படிக்கைய உங்க அம்மா கிடக்கும் போது இவளுக்கு ரெண்டு நினப்பு இருந்தது ஒண்ணு அம்மாவை நல்லா பாக்கணும் அப்படிங்கிற நினப்பு அவ கூப்பிடும்போது ஓடியாறணும்ன்ற நினப்பு இன்னொன்னு ஒரு கால அம்மா போயிட்டா நல்லா இருக்குமேன்னு அது அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சோ என்னவோ இவ ட்ரைனிங்ல இருக்கிற சமயத்திலேயே இறந்துடுறாங்க அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் அந்த ஃபீலிங்கில் என்ன பண்ணணும்னு புரியாம அப்பா மேல கோவத்தை எல்லாம் காத்திக்கிட்டு இருக்கிறா அதுக்கு மன்னிப்பு கேட்கிறா இந்த பக்கம் அப்பாவும் என்னையும் மன்னிச்சிரு இந்த முடிவு நாம ரெண்டு பேர் எடுத்தது கிடையாது உங்க அம்மாவே எடுத்தது கடைசி அவளோட ஆசை இதுதான் நீ இருக்கும் போதே தான் போயிடணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லைனா உனக்கு தான் வழி அதிகமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு வேதனையை கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ ட்ரெயினிங்ல இருக்கும்போதே இந்த முடிவு அவங்க எடுத்தாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு நான் உன்ட்ட சாரி கேட்கணும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் நாட்டம் தெரியுது உன் ஜட்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு அதுக்கும் சாரி கேட்கிறாரு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்குறாரு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் ஏர்போர்ட்ல இவன் அனுப்பிச்சு வைக்க பாக்குறான் எங்க போறா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிவிடல எங்களை பத்தி கவலைப்படாத நாங்க பாத்து நீ நிம்மதியா மறுபடியும் கெட்ட வழக்கத்து போகாம வாழ் நான் கண்டிப்பா உன்ன வந்து பாப்பேன் அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்த பொண்ணு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்கலையே ஒன்னா ஒரு போட்டோ கூட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றேன் சரி சுத்தி முத்தியும் பாக்குறா மடகாஸ்கர்னு போட்டு ஒரு பெரிய போஸ்டர் இருக்கும் அங்க அதே இடத்துல நீயும் நானும் சந்திக்க போறோம் அதுக்கப்புறம் நாம கிரீஸ் மொராக்கோ டர்க்கின்னு இந்த டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே எழுதியிருக்காங்க எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் எல்லாத்துக்கும் ஒன்னா நம்ம சுத்த போறோம் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலைக்கும் நீயும் நானும் ஒன்னா போக போறோம் கால் வலிக்கே வலிக்கே நடக்க போறோம் சம்மதமா அப்படின்னு பேசுறான் சரி போறேங்கிறா அழுகுறா இப்படி அழுதுகிட்டு இருந்தா நான் எப்படி விடுவேன் அழுகா அதன ஆறுதலாக கட்டி பிடிச்சி நல்லபடியா தேத்தி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறான் பொண்ணும் கிளம்பி போயிட்டாங்க இவன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான் ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க அப்பாவுக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் இவங்க அப்பாவுக்கு வந்திருக்கு என்ன மருமக மருமகப்புள்ள அனுப்பிச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி படிச்சு பாக்குறாரு இப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்கறான் போல உங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிற ரேஞ்சுக்கு நான் இப்போ உழைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு எழுதி அனுப்புறான் இங்க அடுத்த வாய்தால இவனுக்கு இந்த நாட்டோட குடியுரிமை கிடைச்சிருச்சு இங்க வேலை பார்த்த இடத்துலயும் நல்ல பேரு அனுபவம் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு இப்ப இந்த நாட்டை விட்டு அவன் இன்னொரு நாட்டுக்கு போறான ஏர்போர்ட்ல உங்க காடை காட்டுங்க அப்படின்னு பி ஆர்னு சொல்லுவோம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அந்த காடை சும்மா கெத்த எடுத்து காட்டுறான் இந்த ஒத்த பிளாஸ்டிக் கார்டுக்காக தான் இவ்வளவு போராட்டமுமே இல்ல ரவுண்ட் ட்ரிப்புங்களா போயிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு அந்த மாதிரி கேட்குது இல்லங்க ஒன் வே ட்ரிக்கு மட்டும் கொடுங்க ஒன்வே வே டிக்கெட் மட்டும் கொடுங்க ஏன்னா இது ஒரு ஒன் வே ட்ரிப் தான் நான் திரும்ப வருவேனானு தெரியலேங்கிறான் ஆக்சுவலா நம்ம ஹீரோட எண்ணம் இந்த நாட்டில் வாழ்வதற்கான அந்த உரிமையை தேடி இங்க வரல ஏன்னா ஏற்கனவே ரெண்டு நாடை விட்டு தாண்டி வந்தான் ஆனா திருட்டுத்தனமா தான் வந்தான் இவன் தேடி வந்தது இந்த நாட்டை விட்டு இவன் போயிடுவாங்கிறதும் இவனுக்கு தெரியும் அப்படி ஒரு நம்ம ஒரு சூழலை இந்த நாட்டை விட்டு வெளியில போகும்போது உரிமையோட போகணும் அந்த உரிமைக்காக தான் போராடனே அதுக்கு தான் அந்த பிளாஸ்டிக் கார்டு இப்போ அந்த